இந்திய ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையே வந்து குலைக்கும் விதமாக தேர்தல் ஆணையம் வந்து நடந்து கொள்வது துரதிருஷ்டவசமானது, கண்டிக்கத்தக்கது. தேர்தல் முடிச்சு 4 நாள் கழிச்சுதான் அந்த விகிதாச்சாரம் எவ்வளவு பெர்சன்டேஜ்னே சொல்றாங்க. இதுவரை நமக்கு இருக்கிறது பெர்சன்டேஜ் மட்டும்தான், சந்தேகம் மட்டும் இல்லை, எனக்கு அச்சமே இருக்கு. என்னத்தை மறைக்கிறீங்கன்னு எனக்கு கேட்கிறாங்க. விதி 93 படி பாத்தீங்கன்னா, சாதாரண வாக்காளர்கள் இருக்காங்களே அவர்கள் வந்து அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்துற இடத்துல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை இன்ஸ்பெக்டும் பண்ணலாம், காப்பியும் எடுக்கலாம். ஓ, நீ எப்படி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ற, நீ எனக்கு வந்து புரியல. வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு தகவலை வந்து கொடுக்கணும்ன்ற எனக்கு கட்டாயம் இல்ல, உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். உனக்கு எல்லாம் தேர்தல் ஆணையம் இதுவரை இந்த மாதிரியான மோசமான தேர்தல் ஆணையத்தை பார்த்து அக்னிவீர் திட்டத்தை பத்தி வந்து காங்கிரஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்றாங்க, ஒரு இதான ரெப்ளை அனுப்புறாங்க. அந்த திட்டத்தை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏன் பாஜகவுக்கு வந்து வடமாநிலங்கள் அதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்குன்றக்காகவா? ஏன் அடிப்படை காரணம் இவங்களுக்கு வந்து இந்த தரவுகளை கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா, இவங்க 2019 இந்த தரவுகளை அப்லோட் பண்ணி வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸ்ரீபெரும்புதூர்லயும் காஞ்சிபுரத்திலையும் தர்மபுரியிலையும் பதிவான வாக்குகளை விட கவுண்ட் பண்ணும் பொழுது 12,000 வாக்கு, 18,000 வாக்கு, 17,000 வாக்கு வந்து அதிகமா இருந்துச்சு என்னும் பொழுது 2019 அப்படியெல்லாம் ஒன்னும் வரவே இல்லையே அப்படின்ட்டாங்க. அந்த தரவுகள் எல்லாம் வெப்சைட்ல இருந்து நீக்கிட்டு தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் மட்டும் வைத்திருக்கக்கூடிய இவிஎம் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் எல்லாம் எப்படி கட்சிக்காரங்க கிட்ட போகுது? இதுக்கு வந்து கேள்வி வந்து எதிர்கட்சிகள் எழுப்பினா பதில் வந்து பாஜக காரர்கள்ட்டிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவா வருது. ஏன் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த எஸ் ஒய் குரேஷி கேட்கிறாரு, 5 நிமிஷத்துல வந்து தேர்தல் முடிஞ்ச 5 நிமிஷத்துல இந்த டேட்டாவை ரியல் டைம்ல எடுக்க முடியும், உடனடியாக கையில வந்துடும். எதற்காக 11 நாள் ஆகுது அந்த தேர்தல் டேட்டாவை ரிலீஸ் பண்றதுக்கு? வட்ட நிமித்தம் வரக்கூடிய டேட்டா. சண்டிகர்ல மேயர் தேர்தல் எல்லாம் பாத்துருக்கோம்ல, அந்த பயம் எல்லாம் வந்து போகுமா இல்லையா? நமக்கு உங்க மீது இருக்க நபகத்தன்மை குறைஞ்சா என்ன குறையட்ட, எங்களுக்கு என்ன? அது ஆல்ரெடி குறைஞ்சு குறைஞ்சு அது ஆல்ரெடி இல்லாததை எதுக்கு போய் வந்து இருக்குதா சொல்லிக்கிட்டு உங்க மீது இருக்கக்கூடிய விமர்சனம் வந்துருன்றக்காக இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய ஜனநாயகத்துடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்ல தரவுல வெளியிட மாட்டான், அதை வந்து ஒளிவு முறையோட செய்வன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேலிக்கூத்தா இருக்கு. எலக்டோரல் பாண்டுக்கே அவ்வளவு ஒரு கடைய தீர்ப்பை கொடுத்தது உச்ச நீதிமன்றம். இந்த முறையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமா இன்ஃபேக்ட் ஒரே நாள் அப்லோட் பண்ணணும்னு ஒரு தீர்ப்பு வரும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். 5 கட்ட வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, எவ்வளவு வாக்குப்பதிவாயிருக்கு அதை எண்ணிக்கையின் அடிப்படையில் தெரிவிங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கே இந்த வழக்கு போயிருக்கு. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தகவலை வெளியிட வேண்டும், சட்டப்பூர்வமாக வெளியிட வேண்டும் என்ற நிர்பந்தம் எங்களுக்கு கிடையாதுன்றாங்க. இதை வெளியிட்டால் வந்து தேர்தல் நடைமுறையிலேயே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதை அமைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? மிக மிக வருந்தத்தக்கதாகவும் இருக்கு, வேடிக்கையாகவும் இருக்கு. இந்திய ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையே வந்து குலைக்கும் விதமாக அதுவும் தேர்தல் ஆணையம் வந்து நடந்து கொள்வது துரதிருஷ்டவசமானது, கண்டிக்கத்தக்கது. லீகல் ஆப்ளிகேஷன் இல்லைன்றிருக்காங்க. அதாவது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ADRம் காமன் காசும் சேர்ந்து தொடுத்த வழக்கு அது. அதில் வந்து பல்வேறு எதிர்கட்சிகளும் கேட்குறாங்க, தரவுகளை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் வெறும் பெர்சன்டேஜை மட்டும் போட்டுட்டு இதுவரை 5 கட்டம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 கட்டம் தான் இருக்குது. ஏற்கனவே இந்த தேர்தல் நடத்தும் லட்சணத்திலேயே வந்து பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது, அதை வந்து பிரித்து வைத்ததுலேயே பல்வேறு குழப்பங்கள், அதுலேயே பல விமர்சனங்கள் உண்டு. அது அதற்கிடையில் வந்து புள்ளி விவரங்களை கொடுங்க, பதிவான வாக்குகள் எவ்வளோன்னு சொல்லுன்னு கேட்டால் நான் பெர்சன்டேஜ் சொல்லுவேன், ஆனால் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையம் முரண்டு பிடிக்குது. அதை மீறி கேட்டால் எனக்கு லீகல் ஆப்ளிகேஷன் சட்டப்படி உனக்கு கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லைன்னு பேசுது. இது ஏதோ ஒரு எதிர்கட்சியோட சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது. அரசோட வந்து வழக்கமாக மக்கள் வந்து ஏதாவது கோரிக்கை வச்சு இந்த மாதிரி கேஸ் போட்டால் அதை கொடுக்கணுன்ற அரசுக்கு வந்து சட்ட கட்டாயம்லாம் கிடையாது, சட்ட ரீதியாக எந்த கட்டாயம் கிடையாதுன்னு வழக்கம் அப்படி தான் பேசுவாங்க. ஒரு தேர்தல் ஆணையம் இப்போ பேசுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. 2019 கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தல் வரை இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்து இந்த டேட்டா தான். என்னன்னா வந்து இந்த முறை நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லுவது மட்டும் இல்லை, 5 கட்டம் முடிஞ்சிருக்கு. அதில் 5 கட்டத்துக்கும் இந்த பெர்சன்டேஜ் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா, முதல் கட்டம் April 19 தமிழ்நாட்டுக்கு நடந்தது இல்லையா, அதற்கு 10 to 11 எடுத்துருச்சு அந்த இறுதி பெர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கே. அதற்கப்புறமா நடந்த 4 கட்டங்களுக்கும் வந்து 3 கட்டங்களுக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் நடந்து முடிஞ்சப்போ 4 நாள் கழிச்சு தான் தேர்தல் முடிஞ்சு 4 நாள் கழிச்சு தான் அந்த விகிதாச்சாரம் எவ்வளோ பெர்சன்டேஜ்னே சொல்கிறாங்க. இதுவரை நமக்கு இருக்கிறது பெர்சன்டேஜ் மட்டும்தான், எவ்வளவு வாக்குகள் எவ்வளவு பாராளுமன்ற தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்குன்னு புள்ளி விவரங்களே கொடுக்கல. அதை கொடுக்காததற்கு தான் இந்த அஃபிடவிட் போட்டிருக்காங்க. இது வந்து அந்த தேர்தல் ஆணையத்திற்கும்
அங்க இருக்கக்கூடிய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே அவருடைய பூத் வச்சுருக்கக்கூடிய விவகாரம் உங்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் ஒரு தேர்தல் ஆணையம் பேசுவது உண்மையிலேயே ஒரு பக்கம் வேடிக்கையா இருக்கு, இன்னொரு பக்கம் பயங்கர பயமா இருக்கு, சந்தேகத்தை எழுப்புது. சந்தேகம் மட்டும் இல்லை, எனக்கு அச்சமே இருக்கு. என்னத்தை மறைக்கிறீங்கன்னு எனக்கு கேட்கறாங்க. இப்ப முதல்ல சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட தரவுகள் இருக்கு இல்லையா, அந்த தேர்தல் நடந்த அன்னைக்கு ஒரு எண்ணிக்கை வந்துச்சு தமிழ்நாட்டில் கூட, முதல்ல 62-72 சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து 69 குறைந்தது. அப்படி வந்து முதல்ல அவர்களால் வந்து தேர்தல் என்று சொல்லப்பட்ட எண்ணிக்கைக்கும் இப்ப கடைசியாக வந்து அவர்கள் கொடுத்திருக்கிற எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறை இதுவரை பயிர்கான 5 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1.7 கோடி வாக்குகள் வித்தியாசம் இருக்கு, அதிகமாக காட்டுது. அது வந்து சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஏறக்குறை 28,000 வாக்குகள் அதிகமாக இருக்கு இவர்கள் முதல்ல சொன்ன எண்ணிக்கை இப்ப இருக்கிற எண்ணிக்கைக்கும். இது வழக்கமாக இருக்கிறது தான், ஏன்னா எல்லா தரவுகளையும் கொலேட் பண்ணி அந்த 6 மணிக்கு மேலே டோக்கன் கொடுத்து போடுறது இது எல்லாத்தையும் கொலேட் பண்ணி இதெல்லாம் கொடுப்பதற்கு சில காலதாமதம் ஏற்படும்னு சொல்லலாம். ஆனால் அந்த நம்பரே வந்து இவ்வளோ பெரிய நண்பர்ன்றதே வந்து பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கு. இதில் இன்னொரு பெரிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தரவுகளை கரெக்ட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு பூத்துலேயும் அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அந்த சாவடியில் வந்து ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பார். அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு வந்து என்னன்னா அந்த டேட்டாவை கொடுக்கறது ரொம்ப சிம்பிள். அந்த கண்ட்ரோல் யூனிட், அது இவிஎம்மோட கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், அதில் டோட்டல் பட்டன் இருக்கும். அந்த டோட்டல் பட்டன் அமுத்துனீங்கன்னா கடைசியாக வந்து அந்த டோட்டல் பட்டன் அமுத்துனா இது வரைக்கும் எவ்வளோ பதிவாக இருக்குன்னு ஈஸியாக சொல்லிடும். இந்த டோட்டல் பட்டனை அழுத்தி இல்லைன்னா அந்த இவிஎம்ல இருக்கக்கூடிய தரவுகளை வந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒருக்காக வந்து அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து இவருக்கு கொடுத்துட்டே இருப்பார். ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கும் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கும், அதாவது இங்கே இருக்கக்கூடிய நமக்கு வந்து தொகுதிக்கு ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, அப்புறம் மாவட்டத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அது மோஸ்ட்லி மித்த மாவட்டங்கள் எல்லாம் கலெக்டராக இருப்பாங்க. தமிழ்நாடு சென்னையை பொறுத்தவரை வந்து கார்பரேஷன் கமிஷனராக இருப்பார். அப்போ அவங்களுக்கு அந்த 1 மணி நேரத்திற்கு ஒருக்கா ரியல் டைம் பேசிஸில் அந்த டேட்டாவை கொடுத்துட்டே இருப்பாங்க ப்ரிசைடிங் ஆஃபீஸர். அந்த டோட்டல் பட்டன் அழுத்தி தான் அதை கொடுப்பாங்க. கடைசியாக வந்து அந்த முடியும் பொழுது வந்து அந்த ஃபார்ம் சி படிவம் 17C வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்டுகளாக இருப்பாங்கல்ல, அவர்களுடைய பிரதிநிதிகளோட எல்லோரும் வந்து இவ்வளோ பதிவாக இருக்கிற அதில் ஃபிசிக்கலாக எண்ணிக்கைகளை வந்து இன்புட்டை ஆட் பண்ணி எல்லோரும் கையொப்பமிட்டு அந்த கையொப்பமிட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு காப்பி இப்போவும் ப்ரிசைடிங் இவர்கிட்ட இருக்கும். அந்த கண்ட்ரோல் யூனிட்டுகள் இப்போ எல்லா ஸ்ட்ராங் ரூமில் கூட வச்சிருக்காங்க இல்லையா, அங்கே ஒரிஜினல் ஃபார்ம் சி ஒன்று இருக்கும், அதோடைய நகல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து போலிங் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்து இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் சுட்டி காட்டுது, உங்களுடைய ஏஜென்ட் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டோமே, இதை ஏன் தனியாக நீங்கள் கேட்குறீங்க, இதை ஏன் வந்து நான் பொது வெளியில் பொதுமக்கள் கிட்ட நல்லா கவனிக்கணும், பொதுமக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்குறேன். அதுதான் நான் கேட்குறேன், வேட்பாளர்களுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கு, ஓட்டு போட்ட எனக்கு என்ன கொடுத்த நீ, அந்த தரவைத்தானே இத்தனை நாள் வந்து 2014-19 எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க, அதை ஏன் பண்ணல, எதை மறைக்கிறீங்க நீங்க, அதுதான் எங்க கேள்வி இருக்குது. அதை கேட்டா இது வந்து அந்த போலிங் ஏஜென்ட்டுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை, நாங்க டீல் பண்ணிக்கிறோம், நீ வராது அவனும் வராது, இதை வந்து ஒரு வெக்கம் இல்லையா ஒரு தேர்தல் ஆணையம் சொல்றதுக்கு. அதுலயும் கூட ஒரு லாஜிக் சொல்றாங்க, இப்ப நான் பொது வெளியில வெளியிட்டேன்னா ஏஜென்ட்டை தவிர்த்து பொலிட்டிக்கல் பார்ட்டியை தவிர்த்து பொதுமக்கள் ஒருத்தர் அதை மாஃப் பண்ணி இவர் அதிகமான வாக்கு வாங்கின மாதிரி இல்லைன்னா இதுல இவ்வளவு பதிவான மாதிரின்றத சமூக வலைதளங்களை பரப்புவாங்க. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போது அது குழப்பத்தை உருவாக்கும் அப்படின்றாங்க. 2019 நடந்ததா மாஃபிங்க, சரி நான் என்ன கேட்கறேன், இதை கூட செய்ய முடியலன்னா நீ எந்த லட்சணத்துல ஒரே நாடு உள்ள இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றங்களுக்கும் ஒரே நாள் எப்படி தேர்தல் நடத்தி கிளிப்ப, மார்ஃப் பண்ணிடுவாங்கன்னா அப்ப நீங்க தொழில் வளரும் தொழில்நுட்பம் இருக்கும் பொழுது அது புதிய சவால்கள் வரத்தான் செய்யும், எல்லா துறையிலும் எல்லாத்துக்குமே வரும், அதுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கிறது இல்லையா, அதுக்காக தரவை கொடுக்க மாட்டேன்னு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம், தகவல் உரிமை என்பது மக்கள் மனிதர்களுடைய இந்த நாட்டினுடைய குடிமக்களுடைய அடிப்படை உரிமை, அடிப்படை உரிமையில உரிமை இருக்கிறது அப்படின்னு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இது மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வந்து என்ன ஒரு வெக்கக்கேடு. இது மட்டும் இல்லை, Rule 93 ஆஃப் கண்டக்ட் ஆஃப் ரூல்ஸ் எலெக்ஷன் ரூல்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, Rule 93 இருக்கு, அதாவது வந்து கண்டக்ட் ஆஃப் ரூல்ஸ் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 விதி 93 படி பார்த்தீங்கன்னா சாதாரண வாக்காளர்கள் இருக்காங்களே அவர்கள் வந்து அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்துற இடத்துல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இருக்குல்ல அதை இன்ஸ்பெக்டும் பண்ணலாம் காப்பியும் எடுக்கலாம். ஓ அதுல வந்து Rule 93 ஆஃப் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 அதுக்கான விதிமுறையில அந்த சட்டத்துல இடமே இருக்கு. நீ எப்படி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ற, நீ எனக்கு வந்து புரியல. இதைத்தான் வந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய பல அமைப்புகள் கேட்கறாங்க, Rule 93 வந்து சாதாரண வாக்காளர்களே வந்து அதை வந்து பார்வையிட்டு செல்லலாம், காப்பிகளும் கேட்டு வாங்கி பெறலாம்னு சொல்லி சட்டத்துல இடமே இருக்கு. எலெக்ஷன் ரூல்ஸ் டிரான்ஸ்பரண்டா நடக்கணும், மக்களுக்கு வந்து போய் தகவல் போய் சேரணும், வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு தகவலை வந்து கொடுக்கணும்ன்ற எனக்கு கட்டாயம் இல்ல, உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். உன்னை ஒரு தேர்தல் ஆணையம் அது வெக்கக்கேடு, இது வரைக்கும் இந்த ஜனநாயகத்தை இது வரைக்கும் ஏதாவது இருக்கா இவ்வளவு ஒரு கேடுகட்ட தேர்தல் ஆணையத்தை
இதுவரை இது மாதிரியான மோசமான தேர்தல் ஆணையத்தை பார்த்தல. தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விமர்சனம் வந்திருக்கு. எதிர்கட்சியால் இருக்கும்போது இதே பாஜக காங்கிரஸ் சாதகமாக இருக்குன்னு சில நவீன் சாவ்லா மீது விமர்சனங்கள் வைத்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடியவர்கள்ட்ட சொல்லவே வேணாம், தேர்தல் ஆணையமானு தெரியாத அளவிற்கு பல விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் முதல் முறையாக தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்ச தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் தான், நம்ம கம்பெனி தான், ராஜீவ்குமார் இருக்கிற இந்த தேர்தல் கம்பெனி தான், இவர்கள் தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது என்ன கேடுனா, அக்னிவீர் திட்டத்தை பத்தி வந்து காங்கிரஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து ஒரு அறிவுரை சொல்றாங்க, ஒரு இதான ரெப்ளை அனுப்புறாங்க. என்ன ஒரு அயோக்கியத்தனம் இது! அக்னிவீர் என்பது அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒன்றிய அரசால் பாராளுமன்றத்தில் வந்து சொல்லப்பட்டு அமல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டத்தை விமர்சிக்க கூடாதுன்னு ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னா யாருக்கு வேலை பார்க்கற நீ? தேர்தலின் போது வாக்கு சேகரிக்கும் பொழுது இராணுவத்தை பயன்படுத்தக்கூடாது, மத அடிப்படையில் வாக்கு சேகரிக்கூடாது, இன அடிப்படையில் பாகுபாடு ஏற்படுத்தப்படுது வாக்கு சேகரிக்க கூடாது. அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் அதை சொல்வது போல நம்ம எடுத்துக்கலாம். இல்லையே, நாங்க இராணுவத்தை பத்தி யாருமே பேசலையே. இராணுவத்தை பத்தியோ இல்ல இராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் பத்தியோ பேசி ஓட்டு கேட்கல. பாலக்கோட்டை பத்தி பேசி ஓட்டு கேட்டது யாரு? புல்வாமால 44 பேர் கொல்லப்பட்டது, அதுக்கு இன்னைக்கு இவர் சத்யபால் மாலிக் சொல்றாரு, அன்னைக்கு அதை தவிர்த்திருக்கலாம், நம்ம மோடி கிட்ட சொன்னா கேட்கலன்னு சொல்லி அவரே சொல்றாரு, அதை பத்தி பேசலாமா இப்போ? அப்போ இதெல்லாம் பயன்படுத்துறப்ப எந்த நோட்டீஸ் அனுப்பிச்சீங்க? அவருக்கு ஏதோ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இராணுவ வீரர்களை பத்தியா பேசுறாங்க, அந்த திட்டத்தை பத்தி பேசுறாங்க. 4 ஆண்டுகள் சர்வ் பண்ணிட்டு போறாங்க, அவங்களுக்கு என்ன வந்து இது இருக்க போகுது, பாதுகாப்பு இருக்க போகுது? இரண்டு இராணுவத்திலே இரண்டு தரப்பான வீரர்கள் இருக்காங்க. ஒருத்தர் 4 வருஷம் சர்வ் பண்ண அக்னிவீர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க, இன்னொருத்தர் வேறு காலகட்டமா இருக்கு. இரண்டு தரப்புல ஒரே ஃபேவர்ஸ்ல இருக்கக்கூடியது சரியா அப்படின்னு ஒரு திட்டத்தை விமர்சிக்கிறாங்க. அது அரசால் அமல்படுத்த செயல்படுத்தப்படுற ஒரு திட்டம். அந்த திட்டத்தை விமர்சிச்சா எப்படி இராணுவத்தை விமர்சிக்கிறதாகும்? அந்த திட்டத்தின்றது அங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏன் பாஜகவுக்கு வந்து வடமாநிலங்கள் அதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்குன்றக்காகவா? இதெல்லாம் இந்த சந்தேகம்லாம் மக்களுக்கு வரும்ல. இவ்வளவு கேவலமான ஒரு தேர்தல் ஆணையம் நான் பார்த்தது இல்லை. அடிப்படை காரணம் இவங்களுக்கு வந்து இந்த தரவுகளை கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா, இவங்க 2019 இந்த தரவுகளை அப்லோட் பண்ணி வந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்போ நம்ம நல்லாவே பார்த்தோம் இல்லையா, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டுக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கவுண்டடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 373 தொகுதிகளில் பெரிய வித்தியாசம் வந்ததுன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர்டிக்கலாக பூனம் அகர்வால் வந்து அவங்க ஒரு செய்தியாளர் வந்து கட்டுரை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டே போட்டிருந்தாங்க. அதே போல் வழக்கு நிலுவையில் இருக்கு 2019 5 ஆண்டுகள் கழிச்சு இதை வந்து குறைஞ்ச 5 EVM ஒரு தொகுதிக்கு என்ன போகுதுன்னு சொல்லி இந்த வெக்கங்கெட்ட தேர்தல் ஆணையம் சொன்னதை வந்து இந்த உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கை முடிச்சிருச்சு, அது வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு. இன்னும் அதிகமாக அவங்க வந்து 50% என்னன்னு கேட்டாங்க, அந்த கோரிக்கையே தவறு தான். இன்ஃபேக்ட் அவர்கள் வைத்த கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கூடாது. 50% என்ன வருதுன்றது நடைமுறை சாத்தியம் இல்லாதது. அது இன்னும் கொஞ்சம் சாம்பிளிங்கை பெட்டர் பண்ணியிருக்கலாமே ஒழிய அதுக்குள்ளே ஆராயாமல் இவர்கள் கேட்ட கோரிக்கையும் தவறு. அதே போல் வந்து தேர்தல் ஆணையம் வந்து சபைஸ் கொடுத்தது இதில் திருப்தி அடைகிறோம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு நம்ம அதை பெருசாக ஒன்றும் சொல்கிறக்க இல்லை. ஆனால் அடிப்படை காரணம் என்ன? ஸ்ரீபெரும்புதூர்லேயும் காஞ்சிபுரத்துலேயும் தர்மபுரியிலையும் பதிவான வாக்குகளை விட கவுண்ட் பண்ணும் பொழுது 12,000 வாக்கு 18,000 வாக்கு 17,000 வாக்கு வந்து அதிகமா இருந்துச்சு. எண்ணும் பொழுது மதுரவாலே இதே மாதிரி இருந்தது 2019 அதுக்கப்புறம் தான் வாக்கு அந்த அப்போ வந்து இந்த எல்லா தரவுகளும் வெளியில வந்து ஒரு பெரிய அசிங்கத்துக்கு உள்ளாச்சு. அந்த வழக்கு 5 வருஷம் நிறைவே இருந்துச்சு. கடைசியா தீர்ப்பு வரக்கு ஒரு 1.5 மாசம் முன்னாடி அவங்க அஃபிடேவிட்ல அந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்சே இல்லையே அப்படின்ட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்ட்டாங்க. அந்த தரவுகள் எல்லாம் வெப்சைட்லேருந்து நீக்கிட்டு அப்போவே நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, விவிபேட் ஸ்லிப்பை வந்து 3 மாசத்துல டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. 6 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அந்த டைம் இருக்கு, அதுக்குள்ளேயே டெஸ்ட்ராய் பண்ண அவசர அவசரமா என்ன வழக்கு நிலவில் இருக்கும்போது எதுக்கு டெஸ்ட்ராய் பண்ணும் 2019? அது இன்னொரு பிரச்சனை. ஆனால் இப்போ அந்த மாதிரி மாட்டிக்க கூடாதுன்றக்காகத்தான் போல்டு ஓட்டோட கவுண்டட் ஓட்டு அதிகமாக வந்துருச்சு. இந்த ரெண்டு தயாரிக்கிறது இந்த பிஇஎல் இன்னொரு நிறுவனம், ரெண்டு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய மெஷின்கள் வந்து இது போல வந்து ஃபுல் ப்ரூஃபா இல்லை, பல்வேறு தொழில்நுட்ப சிக்கல்கள் இருக்குதுன்றா இப்போ ஏற்கனவே பல பேர் அந்த பிரச்சனை எழுப்புறாங்க. அதனாலதான் பேப்பர் பேலட்டுக்கே போலான்னு சொல்றாங்க. இந்த நம்பர்ஸ் இருக்கிற அந்த வித்தியாசம் வர்றது 1.7 கோடின்றது தொகுதிக்கு ஒரு 28,000 வாக்குகள் வந்து அதிகமாக காட்டுது இல்லை. இது வந்து இந்த மெஷின்கள் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சிக்கலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, ஆக்சுவலா வந்து சட்டப்படி பாத்தீங்கன்னா Form 17C-லையும் அந்த டோட்டல் பேலட் டோட்டல் யூனிட் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்க டோட்டல் பட்டன் அழுத்தும் பொழுதும் அந்த இவிஎம் கண்ட்ரோல் யூனிட்ல வரக்கூடிய எண்ணிக்கையும் 17C-ல் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் வந்து பொருந்தணும், மேட்ச் ஆகணும், வேறுபாடு வரக்கூடாது. அப்போ ஆனால் அந்த வேறுபாடு வந்து போன முறை வந்துருச்சு. இந்த முறை அந்த நம்பரை போட்டால் மாட்டிக்கொண்டு தான் தேர்தல் ஆணையம் தன்னை காப்பாற்றிக்கிறக்காக எந்த இவிஎம்க்கு அது முட்டு கொடுத்துச்சோ அதன் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பலவீனங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு தானே ஆர்கியூ பண்ணாங்க, அது சிறப்பாக இருக்குன்னு. அந்த காரணத்திற்காகத்தான் இவர்கள் வந்து திருப்பியும் வந்து அந்த நம்பரை போடாமல் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இவிஎம் மேலேயே ஒரு டவுட் இருக்குது. நிச்சயமாக இவிஎம் மேலே ஒரு டவுட் இருக்குது. இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுல எனக்கு சந்தேகங்கள், எல்லோருமே சந்தேகம் எழுப்புறாங்க. எதிர்கட்சி மட்டும் இல்லை, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த எஸ்.ஒய். குரேஷி கேட்கிறாரு,
அஞ்சு நிமிஷத்தில் வந்து தேர்தல் முடிஞ்ச அஞ்சு நிமிஷத்தில் இந்த டேட்டாவை ரியல் டைமில் எடுக்க முடியும், உடனடியாக கையில் வந்துருன்றாங்க. எதற்காக 11 நாள் ஆகுது அந்த தேர்தல் டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு? பட்டன் நிமிஷத்தில் வரக்கூடிய டேட்டா, அதை எடுத்து கொலெக்ட் பண்ணணும், கொலெக்ட் பண்ணி அனுப்ப போகிறீங்க. 5 நிமிடத்தில் முடிக்க வேண்டிய பணியை ஒவ்வொரு பூத்லேயும் எத்தனை நேரம் ஆகிப்போது? எல்லாம் பட்டன் அமுத்தினா உடனே நம்பர் வந்து எடுத்து எழுதி கவுண்ட் பண்ணி அனுப்புறது தான். இந்த நம்பரை அனுப்பிச்சு அனுப்புறதுக்கு 5 நிமிடம் போதுன்றாரு. எதற்காக 11 நாள் ஆச்சு முதல் கட்டத்துக்கு? 10 to 11 நாள், 15 நாள் ஆச்சு. இதற்காக அவ்வளோ நாட்கள் ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளோ நாள்? பட்டன் ஏன்னா இது கடையில் வீடியோ வருது, சின்ன பையன் ஒருத்தன் போய் விட்டு ஓட்டு போடுறான் பாஜகன்னு, இதெல்லாம் என்ன? எந்த கேலிக்கூத்தெல்லாம் எங்கே போய் யார் சொல்கிறது? இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இருக்கு இல்லையா, உண்மையிலேயே மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருக்க இதைத்தான் வந்து காரணமாக வச்சுக்குது. இந்த கேள்விகளெல்லாம் நம்ம எழுப்பினோம்னா தேர்தல் ஆணையத்தினுடைய மாதிரி பேசும் பொழுது தேர்தல் நடைமுறை மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை கெடுக்கிற மாதிரி இவர்கள் இன்ஃபேக்ட் அது அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காங்க. இவர்கள்லாம் வழக்கு போடுறது எதுக்குன்னா, சில அமைப்புகள் இருக்காங்க ஒவ்வொருவரையும் தேர்தல் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது மேலபைடு இன்டென்ஷனோட சில வழக்குகளை போடுறது, இல்லைன்னா வந்து விமர்சனங்களை வச்சு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பகத்தன்மையை குறைக்கிறாங்க. தேர்தல் நடைமுறை மீதே வந்து அதையே வந்து கேள்விக்குறியாக்குற விதமா இவங்க இது மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க. நியாயமா நடந்தா அதை பத்தி ஏன் கேட்கிறோம்? அதுதான் எல்லாரும் சொல்றோம். நீ ஒழுங்கா வந்து தேர்தல் நடத்தின அப்படின்னா அந்த நம்பர் ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னா எதுக்கு? ஒரு ஓட்டு போட்டா கவுண்ட் பண்ணும்போது ஒரு ஓட்டு வரணும், 50 ஓட்டு இல்லைன்னா 54 ஓட்டு பதிவாயிருந்துன்னா அந்த மெஷினில் அழுத்தும் போது அவன் கவுண்ட் பண்ற அணிக்கு அழுத்தினாலும் 54 ஓட்டு தானே வரணும். அப்ப ஆனா வந்து அந்த ஒரு தொகுதியில 18,000 ஓட்டு சேர்ந்து வருதுன்னா எங்கிருந்து போச்சு? அந்த ஒவ்வொரு மிஷின்லயும் 100 ஓட்டு அதிகமாகணும். நான் அதுதான் கேட்கிறேன். அவர் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து 2000 to 2500 பூத் வரும் அந்த தொகுதியுடைய சைஸுக்கு ஏத்த மாதிரி. சில சென்னை மாதிரி பாராளுமன்ற தொகுதியில் மேபி கொஞ்சம் குறைவாக வரலாம். வடசென்னை தென் சென்னையை விட்டுருங்க, அது சோழிங்களூர் இருக்குன்னா ரொம்ப பெருசு. அதனால் சில தொகுதிகளில் கொஞ்சம் குறைவான எண்ணிக்கைகளில் இருக்கும், மத்திய சென்னை வடசென்னை மாதிரி. பாராளுமன்ற தொகுதியிலே அங்கே வந்து இப்போ சட்டமன்ற தொகுதியில் அங்கே சின்ன சின்ன தொகுதிகளாக இருக்கனால அங்கே குறைவாக வரும். அப்போ ஆவரேஜாக ஒரு 2000 to 2500 பூத்து மினிமம் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மினிமம் வந்து ஒரு 300 பூத்து மினிமம் இருக்கும். அப்போது இந்த எண்ணிக்கையை எடுத்து கொலெக்ட் பண்ணி அனுப்புறது தான் உங்கள் வேலை. இதில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, குளறுபடி வருது? அப்போ ஒரு தொகுதிக்கு 28,000 ஊத்துனா அப்ப ஒரு பூத்துக்கு என்னாச்சு? நம்ம தான் கேட்கறோம். இந்த 28,000 எண்ணிக்கை 1.7 lakh வாக்குகள் வித்தியாசம் அதிகமாக வந்திருக்கு, பதிவாயிருக்கிறதா வந்து கடைசியில கொடுத்த தரவு சொல்லுதுன்றது வந்து 5 கட்டத்துக்கு. இந்த 28,000 தொகுதிக்கு 28,000 ஓட்டு அதிகமாக பதிவாகுதுன்னா அப்ப பூத்து கணக்கெடுத்தா என்னாச்சு? 2000 பூத்துன்னு கணக்கெடுத்துக்கங்க. 2000 வந்து 28,000 என்னாச்சு? ஒரு பூத்துக்கு வந்து ஏறக்குறைய வந்து இவ்வளவு 2000 கணக்கெடுத்தா 14 ஓட்டு எக்ஸ்ட்ரா வருது இல்ல? அப்போ எங்கிருந்து இதெல்லாம் வருது? அதுதான் நம்ம கேட்குறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த தவறு எங்கேயோ நடந்துட்டு இருக்கு. ஒன்று, அதில் தொழில்நுட்ப கோளாறுனா ஒத்துக்குங்க. தொழில்நுட்ப கோளாறுனா அதை ஒத்துக்கிட்டு ஆமாம் இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கணும். ஆனால் நீங்கள் வந்து தொழில்நுட்ப கோளாறு இல்லை, அது அந்த மெஷின்களை விட இதை விட சிறப்பான இவிஎம் உலகத்தில் பார்க்க முடியாதுன்னு சொல்லி தான் நீங்கள் வந்து டேம்பரும் பண்ண முடியாது, அதை வந்து பக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, நீங்களும் கிளைம் பண்ணிட்டு தான் அதை நடத்தணும்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் அதில் இவ்வளோ பிரச்சனைகள் இந்த எண்ணிக்கையில் வித்தியாசம் வரும் பொழுது அதுக்கு உங்களால் காரணம் கொடுக்க முடியல. மீறி கேட்டால் வந்து எங்களோட நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்புறீங்களான்னு சொல்லி கட்சிகள் மீது விமர்சனம் வைக்கிறீங்க. அப்போ நம்ம அதனால தான் கேட்குறோம். அப்போ வந்து ஏன் வெளிப்படைத்தன்மை தானே அடிப்படை தேர்தலுக்கு? மக்களுக்கு தெரியணும் இந்த தகவல். சட்டத்திலையும் இடம் இருக்குது, அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், காப்பி கூட எடுக்கலாம். அந்த Form 17C கூட மக்கள் தேவைப்பட்ட வாக்காளர்கள் எடுத்துக்கலாம், காப்பி எடுத்துக்கலாம். இதுக்கு இடம் இருக்குது Rule 93 ஆஃப் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸில். அப்போது நீங்கள் வந்து ஏன் அதை தடுக்கிறீங்க? அதை போய் வந்து உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, லீகல் ஆப்ளிகேஷன் இல்லை, எங்களுக்கு சட்ட நிர்பந்தம் கிடையாது, இதை பகிரணும், வெப்சைட்ல போடணும் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னா அப்ப எதையோ மறைக்கணும் என்ன நினைக்கிறீங்க? அப்ப அந்த சந்தேகம் எழுதா இல்லையா? ஏற்கனவே பல்வேறு சந்தேகங்கள் இருந்தது. வட மாநிலங்கள்ல 5 மாநில தேர்தல் நடந்த போதும் சரி, சென்ற பாராளுமன்ற தேர்தலையும் சரி, சில பாஜக ஆதரவாளர்கள் வண்டிகள்ல இருந்து இவிஎம் மிஷின் எடுக்கப்பட்டது, ஹோட்டல் அறையில இருந்து இவிஎம் மிஷின் எடுக்கப்பட்டது, ஏதோ ஒரு கட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது, அது எந்த கட்சிகிட்ட இருந்து எடுக்கப்பட்டிருந்தா அப்படின்னாலும் அது தவறு தானே? அது அரசுகிட்ட, அரசு அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், அரசு அதிகாரின்ற தேர்தல் அதிகாரியாராங்க. அப்ப தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் மட்டும் வைத்திருக்கக்கூடிய இவிஎம்மும் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் எல்லாம் எப்படி கட்சிக்காரங்க கிட்ட போகுது? இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு கேள்வி எழுப்புனா நம்பரே ஷேர் பண்ண மாட்டேன்னு ஒரு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லும் அப்படின்னா அப்போ தேர்தலுடைய அடிப்படை தத்துவம் என்னங்க? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்லையா? ஃப்ரீ அண்ட் ஃபேருங்கும் பொழுது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், ஒளிவு மறைவும் இல்லாமல், ஒரு இன்டர்வென்ஷனே இல்லாமல், ஒளிவு மறைவு இல்லாமல் நேர்மையாக நடத்தணுன்றது தானே? அப்போது அந்த ஒளிவு மறைவு கூடாது அப்படின்னா மக்கள் தராது. அதுக்கு அடிப்படை என்ன? எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும், டிரான்ஸ்பரன்சி தானே? அதையே வந்து ஏன் மறைக்கிறீங்க? அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இதில் என்ன பிரச்சனை அந்த தரவுகளை வெளியிடுறதுல? இதுக்கு வந்து கேள்வி வந்து எதிர்கட்சிகள் எழுப்பினா பதில் வந்து பாஜக காரர்கள் இருந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக வருது. ஏன்
அது எல்லாரும் அந்த கேள்வி தான் கேட்கறாங்க. இந்த கேள்வி என்பது தேர்தல் ஆணையத்தோட வைக்க போறோம். அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இண்டிபெண்டன்ட் பாடி, ஆர் சப்போஸ் டு பி இண்டிபெண்டன்ட் பாடி, இப்ப நேர்மையாக நடக்கக்கூடிய சுதந்திரமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை பத்தி கேள்வி எழுப்பினால், விமர்சனம் வச்சா எதற்கு பாஜக கொந்தளிக்குது அப்படின்னு வந்து விமர்சனம் எதிர்கட்சியில் வைக்கிறாங்க இல்லையா? அப்ப அதுக்கு என்ன பதில்? எதற்கா நீங்க இந்த இப்ப நான் இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கிறோம். தேர்தல் ஆணையம் வந்து இதற்கு நம்மளுடைய ஒரு பிரஜையாக, வாக்களித்த ஒரு பிரஜையாக நமக்கு இந்த சந்தேகங்கள் எழும் பொழுது நம்ம பத்திரிகையாளராக இருக்க வேண்டாம், அரசியல் கட்சிக்காரர்களாக இருக்க வேண்டாம், யாரா வேணா இருக்க வேண்டாம், ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனாக இந்த சந்தேகங்கள் எழுப்பும் போது அதை நிவர்த்தி பண்ண வேண்டிய கடமை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குல்ல. அதை விட்டுட்டு நீ என்னையே அதை பத்தி சந்தேகம் எழுப்பிட்ட, நான் வந்து சீசரன் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவள், என்னை பத்தி கேள்வியே கேட்கக்கூடாது, என்னோட என்ன கேள்வி கேட்டீங்கன்னா டிரான்ஸ் எலெக்ஷன் ப்ராசஸே கேள்வி கேது, அது பொய்யாக்கிடுது, அதோட நம்பகத்தன்மையை போயிடுதுன்னு போய் பேசுறது இருக்கு இல்லையா? அதுதான் உண்மையிலேயே வேடிக்கையா இருக்கு. இது வந்து ஏன் அரசியல் கட்சி மாதிரி நீங்க பதற்றம் வருது உங்களுக்கு? இது வரைக்கும் விமர்சனம்லாம் வச்சிருக்காங்க, தான் செஞ்சிருக்காங்க. இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையர்களோ தலைமை தேர்தல் ஆணையர்களோ யாரும் ரியாக்டே பண்ணலையே. நீங்க வந்து யூஆர் இன்சுலேட்டர், நீங்க அந்த நடைமுறையை சிறப்பா செய்கிறது மட்டும்தானே உங்க வேலை. ஏன் உங்களுக்கு இவ்வளவு பதட்டத்தோட இதெல்லாம் பண்றீங்க? நீங்க தரவு வெளியிட்டு போங்க. ஹோப்ஃபுல் நாளைக்கு 24ஆம் தேதி மீண்டும் வந்து அது ஹியரிங் வருது. உச்ச நீதிமன்றம் வந்து எலக்டோரல் பாண்ட்ல இதே மாதிரி தான் சொன்னாங்க, எங்களுக்கு அதை வெளியிடணும்னு கட்டாயம் இல்லைன்னு எஸ்பிஐ சொல்லிச்சு. அதுக்கு அந்த மாதிரி எந்த இது லீகல் பைண்டிங்கும் கிடையாது. அதுலயும் கூட அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ரைட் டு நோ, ரைட் டு நோ, அதேதான் சொல்றேன். தெரிய வேண்டிய அடிப்படையில உத்தரவு அதுதான் கேட்கறோம், அதுதான் நம்புறோம். லீக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, உச்ச நீதிமன்றம் இல்ல. இதுல வந்து ஜனநாயகத்துல வந்து மக்களுக்கு வந்து தேர்தல் நடத்தும் போது அரசியல் கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்டிங்கை பத்தி ஒளிவு மறைவு இல்லாமல் தெரியணும் அப்படின்னு சொல்லி, அதனால வந்து அதுல எந்த வெளிப்படைத்தன்மையும் இருக்கணும், எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. இதுல அதை விட முக்கியம் அதுல எலெக்ஷன் வந்து கட்சிகளுக்கு வர்ற ஃபண்டிங். இதுல தேர்தலில் எவ்வளவு ஓட்டு போயிடுவாச்சுன்றதே சொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் பேசுறாருன்னா இது வந்து உண்மையிலேயே வெக்கக்கேடு. அப்ப இதுல நிச்சயமாக எலக்டோரல் பாண்டுக்கே அவ்வளவு ஒரு தீர்ப்பை கொடுத்தது உச்ச நீதிமன்றம். ஐடியலி வந்து அதில் அதை உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த முறையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக உச்சநீதிமன்றம் வந்து அந்த தரவுகளை உடனே அப்லோட் பண்ணணும், இன்ஃபேக்ட் ஒரே நாள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லும் போது ஒரு தீர்ப்பு வரும் தான் நான் எதிர்பார்க்கறேன். இப்போ 17C பற்றி பேசும்பொழுது, 17C தான் உங்களுடைய கட்சிகளினுடைய ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்றோமே, நீங்கள் அவங்க கிட்ட வாங்கிக்கங்க அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படும் பொதுவாக. எலெக்ஷன் கமிஷன் இப்ப அதை வைக்கல அந்த வாதத்தை, பட் அப்படி ஒரு வாதம் வைக்கப்படும், அதை எப்படி நம்ம லாஜிக்கா புரிஞ்சு? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நான் கட்சி இல்லையே. இப்ப கட்சிகள் கேள்வி எழுப்பும் போது அந்த பதில வரும். பொதுமக்கள் பத்தி நம்ம பேச, நான் என்ன கேக்குறேன், என்கிட்ட இருக்கு, என்கிட்ட நீ கொடுத்துட்டே இல்ல, அதே திருப்பி நான் கேக்குறேன், நான் கட்சி, நீ வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு தானே, அந்த தரவை எங்கிட்ட கொடுத்த தரவை வெளியிடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு கேள்வி இருக்கு, எல்லா கட்சிகளும் பூத் ஏஜென்ட் போட முடியுமா? ஆமா, முடியாது. எல்லா கட்சியும் போட முடியாது. எல்லா கட்சியும் பூத் ஏஜென்ட் எங்க போவாங்க? அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கணும், அது பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க அதை நான் அதுக்குள்ள கூட நான் போக விரும்பல. நான் கேட்கறது கட்சிகளே விட்டுருங்கன்னு நான் கேட்கறேன் வாக்கு செலுத்துற மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கே இடம் இருக்குன்னு நான் தான் சொல்றேன் ரூல் 93ல. அப்ப நீங்க கட்சிகள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு ஒரு சொல்றீங்க இல்லையா, அது நகல் ஒரிஜினல் வந்து ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்கீங்க, அது திறந்து எடுக்கும்போது தான் தெரியும் எவ்வளவு பதிவானது அப்படின்னு சொல்லி அங்க எழுதின எண்ணிக்கை இருக்கான்றது. நான் கேட்கறது அந்த எண்ணிக்கையை ஏற்கனவே கொடுத்தாச்சு இல்ல, நீங்க தான் நகல் கொடுத்துட்டீங்கல்ல, அதை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை? கொடுத்த எண்ணிக்கையை வெளியிடு. இல்ல நாளைக்கு நீங்க இதை கொடுக்க மாட்டேங்குது, நான் கொடுத்தது இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இந்த இவ்வளவு பேச்சு பேசக்கூடிய தேர்தல் ஆணையம் அது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? நம்பிக்கை இருக்கு அப்படி பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா சண்டிகர்ல மேயர் தேர்தல் எல்லாம் பாத்துருக்கோம்ல, அந்த பயம் எல்லாம் வந்து போகுமா இல்லையா நமக்கு? சூரத்துல நடந்த வித்ராயல், அதாவது வித்ராயல் இல்ல, இங்க ஓட்டு போட்டதையே சீட் எடுத்து வச்சுக்கிட்டு உச்ச நீதிமன்ற தேந்தி தலையில நல்லா 2 அடி அடிச்சு நீ வெளியில போகணும்னு சொல்லி துரத்து விட்டதுக்கு அப்புறம், அப்புறம் திருப்பி அந்த மேயர் ரீஇன்ஸ்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தேவைப்பட்டது. இப்படியோ எத்தனை தேர்தலுக்கு 543 தொகுதியில் நடக்கும்போது ஒவ்வொரு தொகுதிக்கு எங்க போறது? எலெக்ஷன் கேசஸ் எல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது எலெக்ஷன் கோஸ் பெட்டிஷன்ஸ் போகும், அது எத்தனை வருஷம் ஆகுது? 2 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம், 2 டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம், 2 டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிதம்பரத்துக்கு வந்து 2009 போட்ட வழக்கு இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அதுக்கப்புறம் அந்த பார்லிமெண்ட் முடிஞ்சு அடுத்த பார்லிமெண்டே முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, எத்தனை போய் அப்போ அந்த ஃபியூட்டைல் எக்ஸசைஸ், அந்த தேர்தல் வழக்குகள் இவ்வளோ இழுத்தடிக்கிறது, அதையே உச்ச நீதிமன்றம் சரி செய்யணும். அது வேற. நம்ம கேட்கறது நீங்க கொடுத்த தரவுகள் அவங்ககிட்ட நகல் கொடுத்துருக்கீங்க, நீங்க அதை எடுத்து பேச வேண்டியதுதானே, அதை எடுத்து வந்து வெளியில் விட வேண்டியது தானே. ஏன் சைட்ல அப்லோட் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருந்ததை இன்னைக்கு மட்டும் பண்ணா ஏன் வந்து மார்க் பண்ணிடுவாங்கன்னு கதை சொல்றீங்க? இல்ல எங்க மீது இருக்க நம்பகத்தன்மை, உங்க மீது இருக்க நம்பகத்தன்மை குறைஞ்சா என்ன குறையட்ட எங்களுக்கு என்ன? அது ஆல்ரெடி குறைஞ்சு, அது ஆல்ரெடி இல்லாததை எதுக்கு போய் வந்து இருக்குதா சொல்லிக்கிட்டு? நம்ம சொல்றது வந்து தேர்தல் நீ நான் தேர்தல் ஆணையர் இருப்ப இல்லைன்னா போயிட்டு இருப்பேன், ஆனா இன்ஸ்டிடியூஷன் இஸ் பெர்மனன்ட் இல்லையா? தேர்தல் ஆணையர்கள் நிரந்தரம் கிடையாது, இன்ஸ்டியூஷன் பெர்மனன்ட். இன்ஸ்டியூஷனோட ரெபுடேஷன் போகக்கூடாதுன்னா நீங்க அந்த தரவுகள் எடுத்து போடணும். உங்க மீது விமர்சனம் தனிப்பட்ட முறையில் நீங்க போயிட்டா நாளைக்கு இன்னொருத்தர் வந்து பண்ண போறாரு, இல்லை நீங்களே கூட சிறப்பாக செய்யலாம்ல.
ஆனா அப்ப அதை தான் கேட்கிறோம். ஆனால் வந்து இங்க உங்க மீது இருக்கக்கூடிய விமர்சனம் வந்துருன்றக்காக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்துடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலில் தரவுல வெளியிட மாட்டான், அதை வந்து ஒளிவு முறையோட செய்வன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேலிக்கூத்தா இருக்கு. அதை தான் நம்ம சொல்றோம். நீங்க கட்சிகளுக்கு கொடுக்கற பத்தி எனக்கு இல்லை, எனக்கு மக்கள் ஓட்டுறதுக்கு தெரியணும். நான் எல்லாரும் போய் கட்சிகிட்ட வந்து திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் கிட்ட போயிட்டு அப்ப அவங்க ஃபார்ம் 17 போய் கேட்க முடியுமா? போலிங் ஏஜென்ட் கிட்ட இல்ல அந்த கட்சி வேட்பாளர்கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்டதாக தான் கொடுப்பாங்களா முதல்ல? இல்ல எத்தனை வாக்காளர்கள் போய் மக்கள்கிட்ட கேட்க முடியும்? அந்த அடிப்படை அறிவு வேண்டாம். அப்ப மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பது என்ன மாதிரியான நடைமுறை? அது என்ன மாதிரியான ஜனநாயகம் அது? அதை தேர்தல் ஆணையம் சொல்றது என்ன மாதிரியான கேலிக்கூத்து? வேடிக்கை அல்ல, அதைதான் தவறுன்றோம். அதனால தான் வந்து இதை வந்து வெளிப்படையாக உடனடியாக அந்த டேட் நம்பர்ஸ் பர்சன்டேஜ் யாரும் கேட்கல, நம்பரை வெளியீடு, தொகுதி வாரியா நம்பர் வெளியீடு வெளியிட்டு அதை மக்கள் வச்சுக்கிட்டோம். அது மக்களுக்கு தெரியட்டும். கவுண்ட் பண்ணும்போது என்னன்னா இங்க வந்து 28 லட்சம் கோயம்புத்தூர்ல நாங்கள் பதிவான வாக்குகள் இவ்வளோன்னு வச்சுப்போம், ஒரு 60-70 வச்சுக்கிட்டா கூட அது ஒரு 15 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு, 16 லட்சம் வாக்கு பதிவாயிருக்கு. நாங்கள் கவுண்ட் பண்ணும்போது 17 வருதுன்னா மக்களுக்கு தெரியும்ல 1 லட்சம் நாம் போட்ட ஓட்டு இல்லைன்னு. அதுக்காக தான் நமக்கு தெரியுது. அப்போ என்ன நடைமுறை, அந்த நடைமுறை சரியாக நடத்தப்பட்டிருக்கா, இதில் வந்து நேர்மையாக வந்து இருந்திருக்கா இந்த தேர்தல் ப்ராசஸில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நம்பிக்கை. சி, ஜனநாயகத்தின் மீது மேலும் நம்பிக்கை பெருகணும். அதுக்கு வந்து நீங்கள் இதை கட்டாயம் பண்ணணும், உச்சநீதிமன்றம் பண்ணுன்ற நான் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.